இதயக்கனியே போற்றி, மூன்று பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, இரத்தத்தின் இரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்னடா இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகன் ஆகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவனாகணும். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு, அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீச எடுத்துக்கிறேன். குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா அரை கிலோ, எங்க அம்மா அரை கிலோன்னு அரை மைல் போயிட்டு இருக்கிய. உங்க அம்மா எத்தனை கிலோ இருந்தா எனக்கு என்னயா, உனக்கு என்ன வேணாம்? அண்ணாத்த, எங்க அம்மா அரை கிலோ கறி வாங்கி தர சொன்னாங்க, அக்கா அம்மார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அப்படின்னா உனக்கு நாளைக்குதான் கறி கிடைக்கும், துட்ட குடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு. பொண்ணு ஏன் வைக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போடலையா? ட்ரவுசர் போட்டிருக்கல. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படியே என்ன யாராவது பார்த்தா கண்ணு பட்டுரும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேரு வழியுது, இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, பிடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கீங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆள ஆணா பிறந்துட்டேன், உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ என்ன ஆக போதோ, கட்டிட்டியா? கட்டிட்டேன். அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது, இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிட்டேன். உங்களுக்கு நான் வந்து வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. அது அது இல்லங்க, கொஞ்சம் போச்சுக்கிறாரு, கொஞ்சம் கறி போய் கொடுத்துருங்க. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னையே சுத்தி சுத்தி வரீங்க, உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்ன பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, உங்ககிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இந்த விளையாட்டு வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா பாத்துக்கிறேன். Yeah.
வக்குதிலையும் பொண்ணு ரத்தினமே உன்ன பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே
ஆத்தோறும் கொடிக்காலா அரும்பரும் பாவத்திலையா போட்டா செவக்கு திலையம் பொண்ணு ரத்தினமே உன்ன பார்த்தா குலுங்கு தடியும் கண்ணு ரத்தினமே ஆத்தோறும் கொடிக்காலா உன்ன பார்த்தா சோழ கட்டுப்பம் அடிக்குமா அடிக்க அடிச்சது தெரியலையே பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு பொம்மை தானா ஆடுது இது பொம்மை தானா இதுல என்னமோ இருக்கு மாரியாத்தா இந்த பொண்ணு கண்ண திறந்துட்டா நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன் எப்படியா காப்பாத்துமா இந்த பாரதாய் கண்ண திறமா இப்ப நான் என்ன பண்றது அம்மா ஆத்தா என்ன காப்பாத்திட்டா ஐயோ ஜமீன்தாரம்மா என்ன மன்னிச்சிருங்க நான் பேயின்னு நினைச்சு அடிச்சிட்டேன் நீங்க சட்டி சட்டி சட்டியை கவுத்திருந்தீங்களா பார்க்கும் போது பேய் மாதிரி தெரிஞ்சது அதான் அடிச்சிட்டேன் மன்னிச்சிருங்க இந்த விஷயத்த நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா ஐயோ என் உசிரியை எடுத்துருவாருங்க சொல்லிடாருங்க உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் அப்போ நான் என்ன சொன்னு கேப்பீங்களா நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க என்னங்க இங்க ஒரு முத்தம் கொடு ஐயோ முத்தமா நான் செத்தே ஹலோ அதுல ஏன்டா லொட்டு லொட்டுன்னு தட்டுற சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன் வாய் அதுல வச்சா பேச போற தள்ளி நின்னு பேசு எல்லாரும் கும்பிடுறாங்க இப்ப மைனர் மாணிக்கம் போறாரு உங்களை பத்தி சொல்லிருக்கேன் வாங்க என்ன கூப்பிடுறாங்க மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே பதவியில் உள்ளவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை ஒரு பெரிய கொள்கை வாதி அவர் ஒரு பொறுக்கி அறிவட்டவர் என்னடா பேசுற பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து நீடிகள் கொண்டு வந்து இருக்கிறோம் 20,000 செத்த ஓட்டு 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரங்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது அடிக்கல் நாட்டுவது புடுங்குவது என்னங்கிற இது இதெல்லாம் வச்சுக்க கூடாது அதுல பாருங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான் நீங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் மாணவர்கள் பெரியோர்களே தாய்மார்களே மாண்புமிகு முதல்வர் ஆடியபாலம் அவர்களே இவர் வேற அமைச்சருங்க எனக்கு தெரியாதா என்ன எதிர்கால முதல்வர் அவர்களே
நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பத்தி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடிய பாகம் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எனக்கு தெரியாம எந்த சொத்து வைத்தீங்க? பெருச்சாளிக்கு பிறந்த பயல, இது ஒரு பேச்சுக்காக சொல்றதுதான்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு சாரைய பெருமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். மூடலையா? மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையா வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆடிய பாகத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய இரண்டு கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். பாண்டியராஜ் அவர்கள் எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு, அது நிச்சயமாக கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். கேச்சாரு பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு தொல்லை விட்டுரும். என் பின்னாடி சுத்துறத விட்டுருவீங்க, நீங்க உங்க மாப்பிள்ள பின்னாடியே சுத்துவீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம், அவ்வளவுதான். மாப்பிள்ள யாருன்னு கேட்கலையே. யாருங்க? நீங்க தான். பூஷ்ணிக்கு என்ன விலை? 6 ரூபாய். அப்ப ஒன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. சரி, பூஷ்ணிக்கு ஒண்ணு கொசுறு இல்லையா? அதையும் எடுத்துங்க. ஐயோ பெரியவரே, பெரியவரே, என்ன இது அநியாயமா இருக்கு? ஒரு பூஷ்ணிக்காய்க்கு ஒரு பூஷ்ணிக்காய் கொசுறா? சின்னவரே, நான் ஒண்ணும் குடுக்கல, அவனே தான் கேட்டு எடுத்துக்கிட்டான். கிழிஞ்சாப்பலதான், இப்படி வியாபாரம் பண்ணா பைசா தேராது. சரி சரி, நீங்க போய் சந்தையை சுத்தி பாத்துட்டு வாங்க, நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாங்க பாங்க. குழந்தை சொக்காயா? ஆமா. எவ்வளவு? செட்டு 18 ரூபாங்க. என்னையா குழந்தை சொக்கா பாக்குற? நமக்குதான் இந்த குழந்தைய பிறக்கல. என்ன நீங்க? ஓஹோ, சொக்காய இப்ப வாங்கிட்டு குழந்தை அப்புறம் பெற்றுக்கலாமா? இந்த மாதிரி கெட்டார்கள் எனக்கு பிடிக்காதுங்க. கண்டிஷனா சொல்லிவிட்டேன், இதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல ஆயிசுமா. பசங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கூட காசு கொடுமா? காசா? மழை மாதிரி என் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருக்காரு, எங்கிட்ட காசு கேக்குற? யாரு? அதோ என்னங்க உனா? பசங்களுக்கு எல்லாம் ஐஸ் வாங்கி கொடுக்கட்டா? உன் காசு உன் பசங்க. புரிஞ்சுட்டீங்களா? சரி, பசங்களுக்கு எல்லாம் 2 ஐசா கொடுங்க. நல்ல ஐசா. பாருமா, பசங்களுக்கு எல்லாம் தோசை போட்டு கொடுங்க. காசு? காசா? எப்படி என்னங்க தோசை வாங்கி கொடுக்கட்டா? புரிஞ்சுட்டீங்களா? எல்லாரும் கொடுங்க பசங்களா, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இந்த பாருப்பா, எல்லாருக்கும் வரையல் போடு. எல்லாத்துக்கும் காசு? நினைச்சு உங்கள பரவாயில்லையா? இவ்வளவு ஆசையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற அலப்பாரு, வேற அலப்பாருங்கிறே. பெரிய ஆலியா? அதுக்கு என்ன சந்தையில தானா? இதெல்லாம் தனியா கேட்டுக்கலாம்ல. என்ன என்ன, எங்க கூட 1000 இருக்கும், நான் அவரை அடிப்பேன், கில்லுவேன். உங்களுக்கு என்ன பயிரா இருக்கு? போங்க.
என்ன பெரியவரே வெறுங்கையோட வரீங்க, கோழி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க சின்னவரே? அந்த கோழிய பிடிக்க போய் அது பறந்து போய். தம்பி, உன் பொஞ்சாதி 30,000 வாங்கி கொடுத்துச்சு, காசு கூட. யாரு பொஞ்சாதி? உன் பொஞ்சாதி தாயா? யாரு? என்ன என்ன? நீ தான் அங்க இருந்து வாங்கி கொடு வாங்கி கொடு கைய காட்டினேயா? இப்ப என்ன காசு குடியா? அது வந்து எனக்கு தெரியாம என்ன இது? தம்பி, உன் சம்சாரம் 30,000 வாங்கி இருக்கு, காசு கொடு. 30,000? ஏன் சம்சாரமா? என்னமா சொல்றீங்க? அடா, நீ தானே அங்க நின்னு கூட கூடன்னு சொன்ன, காசு குடியா? அட, காசு குடு. பெரியவரே, இது ரெண்டாவது சம்சாரம். யா சுபரா, யோ, உன் பொண்டாட்டி 25 ரூபாய்க்கு சிங்கப்பூர் வழியில வாங்கினா, காசு குடியாப்பா? 25 ரூபாயா? ஏன் சம்சாரமா? சத்தியமா கல்யாணம் ஆகலையா? யாருக்கிட்டயா போய் சொல்ற? மரியாதை ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நின்னதை எல்லாருமே பார்த்தா கல்யாணம் ஆகலன்னு வித்த காட்டுறியா? சிங்கம்பாளையத்திலிருந்து எங்க ஊர் சந்தைக்கு வந்து எங்களுக்கே காது குத்த பாக்கறியா? என்னயா பேச்சு? புகுந்த ஆள் பெரியவரே, உமக்கு அறிவே இல்ல. இருக்கு, ஆனா இந்த காதல் விவகாரத்துல மட்டும்தான் வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பெரியவரே, வண்டி தானா நின்று போச்சு? தானா நிக்கல, வயித்துல பசி, அதான் நின்றுச்சு. வயித்துல பசினா இப்ப என்ன பண்றது? அங்க பாரா, கொலா புட்டு. பொட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு கூடு தம்பி, புட்டு திங்கணும். ஒட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு கூடு தம்பி, புட்டு திங்கணும். இட்லி இருக்கு, சட்டினி இருக்கு, பொட்டி கடையில, பொட்டி கடையில, பொட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு கூடு தம்பி, புட்டு திங்கணும். கடையில புட்டு இருக்குது, துட்டு கூடுடா தம்பி, புட்டு திங்கணும். விட்டு விடுங்க, துட்டு இல்லன்னே, புட்டு திங்க மாவரைக்கணும். இட்லி இருக்கு, சட்டினி இருக்கு, எல்லா இருந்தும் துட்டு இல்ல நமக்கு. பொட்டி கடையில புட்டு இருக்குது, துட்டு கூடு தம்பி, புட்டு திங்கணும். அஞ்சவும் இல்ல, அட,
கஷ்டமோ நஷ்டமோ எட்டாது, பொட்டி கடையில புட்டு இருக்குது. துட்டு கூடு தம்பி புட்டு திங்கணும், இட்டிலி இருக்கு சட்டினி இருக்கு, பொட்டி கடையில் மாமா கடையில் பொட்டி கடையில் புட்டு இருக்குது. குடுடா துடுடா டுட்டு புட்டுடா டுடுடா டுடுடா டுட்டு டுடுடா. போடா ராஸ்கோல். அவரால்தான் ஒரு பிரயோஜனமும் இல்ல, உன்னால கூட வா. நல்லா அழுத்துடா. இந்த சாவிக்கத்தை எடுத்து கொடுத்துட்டு போடா. என்னோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அவனை மாமான கூப்பிடணும், என்ன அம்மான கூப்பிடணும். என்ன சொல்றீங்க? சொல்றாதான்னு கூப்பிட, அம்மா தாயன பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட கூப்பிட வேண்டான்னு சொல்லுவேன். இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா? யார கூப்பிட சொல்றீங்க? எட்ட கொடுத்தா மடத்தை பிடிக்கிற மாதிரி வீட்டுக்கு வேலை செய்ய வந்த வேலைக்காரங்க. எங்க அக்கா பட்ட வேலைக்காரி சொல்ற தங்க செல உருக்கி பார்த்தா உண்மை தெரியும். எச்சைய கூட்டி முழங்க நாசமா பச்சை நிரம்ப டிங்கு நிக்கும். கண்ணாடி உள்ளம் இந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கள் கூஜா தூக்கிட்டு காத்து கட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜால பரம்பரை பெரிய தியாகி. இந்த அசிங்க புடிச்ச விட அம்மா கூப்பிடவே மாட்டேன். அவ கொழுப்பு அடங்கணும்னா உடனே தம்பி கட்டி வைக்கணும். இப்ப முடிவு பண்ணுங்க, ஒன்னு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும். பாலாவது கோலாவது கல்யாண தேதி சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? வந்து வந்தாவது போயாவது வாடா பாலா. நீ இல்லாம நான் இல்ல. வயசான உனக்கே எப்படி, நான் சின்ன பையன் எனக்கு எப்படி? புரியுதுரா, முடிவு பண்ணிட்டேன். வர்ற பத்து என்ன பத்து நெத்தியில போடுற பத்தா? பத்தாம் தேதி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். உனக்கும் மறி குழந்தைக்கும் கல்யாணம். ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வணக்கம் சார். என்ன இதெல்லாம் இல்ல இல்ல அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிற பேர்லதான் இன்னைக்கு அரசியல்வாதிங்க பழப்பே நடக்குது. சுத்தி வளைக்காம நேரம் விஷயத்துக்கு வாங்க. அது அது வந்து சார். அது இருக்கட்டும், உங்களுக்கு காசு அப்படின்னு தெரியுமா? நாயை விட்டு விரட்டுறது, சந்தையில கொள்ளையடிக்கிறது, ராட்சச காதலா இருக்கேன். உதவி செய்ய மாட்டியா? முடியாதுங்க தம்பி. இந்த விஷயத்தாவது உன்னங்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிடுறேன். என் வீட்டுல என் கல்யாணத்தை குறிச்சிட்டாங்க. சொல்லிடுறேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கல்யாணம். சொல்லிடுறேன். மாப்பிள்ள மைனர் மாணிக்கம். சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர்வலமா வருவேன். சொல்லிடுறேன். அது என்ன ஊர்வலம் தெரியுமா? என் சாவு ஊர்வலம். சொல்லி. ஆமாப்பா, இந்த மாதிரி குழந்தை வாழ்றதே உன் அண்ணனுக்காக தான். அவர் எனக்கு கிடைக்கலனா என் முடிவு இதாதான் இருக்கும். இதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வரேன்.
நீங்க புறப்படுங்க. அண்ணி, உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? பெரியவரே, நல்ல பண்ணுங்க. ஒரு அவளையின் கண்ணீர் நம்மள சும்மா விடாது. பெண் பாவம் இருக்கே, அந்த பாவத்துக்கு நரகத்துல நம்மள நெருப்புல போட்டு முதல வாயில போட்டுருவா. முதல திங்க முடியாம பாம்பு வாயில போட்டுருமா? ஐயோ ஐயோ ஐயன்னு சொன்ன எப்படி பெரியவரே? சின்ன பையா, இதுக்கு என்ன என்னதான் சொல்ற? கரெக்ட், என்ன மாதிரி அறிவாளிக்கிட்ட அது மாதிரி கேட்டு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அந்த பொண்ணை இங்க கூட்டு வர. நீங்க பேசாம அந்த பொண்ணு கிட்ட, கவலையை விடு என் கண்மணியே, உன் கண்ணீரை துடைக்கிறேன் பெண்மணியே, உன்னை காதலிக்கிறேன் என் மே, திருமணம் செய்து கொள்கிறேன் சொர்க்கமே அப்படின்னு சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அண்ணி அண்ணி, என்ன வந்துட்டு இருக்காரு? நீங்க பேசி ஒரு முடிவு. எந்த முடிவோ ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, போங்க. வாங்க, என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன், அத சொல்லிடலாம்னு தான் உங்களை வரச்சனுங்க. என்ன வாங்க போங்க, பேர் சொல்லிய கூப்பிடலாமே. அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா, இல்லன்னா அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மளை பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க, நீங்க பணக்காரங்க. ஆனா நானே உங்களுக்கு அடிமைக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல, இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். இப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மளை வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடையே சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு? என் சாவுக்கு. நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. சொல்றீங்க, நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு வரேங்க. வரேங்க. எங்க போறீங்க?
எனக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ விரும்பல. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீங்க சாக கூடாது. ஏன்? நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்காக உயிரே விட துணிஞ்சிட்டீங்க. நீங்க சாகவே கூடாது. போதாதா? அந்த சின்ன வயசுல என் மனசுல ஏற்பட்ட வடு இன்னும் ஆறல.
அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அம்மாவை துடிக்க துடிக்க உயிரோட சித்திரவதை செஞ்சீங்கள, அம்மா கண் எதிரே அந்த வேலைக்காரியோட விபச்சார குடும்பம் நடத்தினீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. இந்த நாய் மேல வச்ச மோகத்துல போதையில கட்ட மனைவிய என் கண் முன்னாடி கழுத்துல அடிச்சு கொண்டீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அப்பா மறலாம், மறந்து போன நான் உங்ககிட்ட கேட்டதில்ல, இந்த எல்லா காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்களா, வீட்டை விட்டு போயிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்ல போதும், போயிட்டு வரேன்னு சொல்லாம கூட போயிடுறேன். உங்களுக்கு எனக்கு அவரை மட்டும் கொடுத்துருங்க, கூட வாழ்ற வாழ்க்கையை மட்டும் கொடுத்துருங்க. அப்படியா, அப்படின்னா சரி, சொத்து சொகம் ஒண்ணு விடுவா, அந்த குட்டிய துணியோட துரத்து. அப்படி சொல்லுமாமா, பத்தியா நாளையில இருந்து நீ ஐயாவுக்கு சொந்தம். அது வரைக்கும் நான் இருந்தா தானே பூட்டி வச்சு தாலி கட்டுவேன். பூட்டி நான் ஒண்ணு புறாடல கத்துவேன், என் ஊருக்கு வரைக்கும் நான் கத்துவேன், இந்த ஊர் கூட்டுவேன். கூட்ட நல்லா போட்டு அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன், உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். இப்படி உருட்டி உருட்டிதான் குடுக்கணும், அதான் ஆசைமா. அண்ணா பெரியாளுமா, கல்யாணம் வேணா பொண்டாட்டி கூட நீதான் கொடுக்கணுமா? என்ன நீ என்னமா எங்க வீட்டுக்கு வந்துட்ட, எதுக்குமா இனிமே திரும்பி போகுதில்ல? ஏமா எனக்கு அங்க இருக்க பிடிக்கலதான் வந்த. கொஞ்சம் நில்லுமா, ஒரு வயசு போட்டு தன்னந்தனியா வீட்டு படித்தா வரக்கூடாது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. முடிஞ்சுதான் அதுக்குள்ள என் வீட்டையே முடிஞ்சு போன பயந்துதான் இப்ப வந்த. என் பிள்ளை உயிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு, ஆனா அதுக்கு நீ முறைப்படி வந்துடாமே. முறையா எல்லாம் முறை தவறி போயிடுச்சு, எவனாவது உறுப்ப தான் பொண்ணியை எடுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் சொன்னாமா, எப்படி தெரியுமா? கெட்டு போன உன்னை எப்படிமா ஐடியா, நல்ல விஷயம் பேசிக்கிட்டே இருக்க சொல்லுங்கம்மா. இதுக்கு மேலே நான் சொல்ற கேக்குறியம்மா, இப்ப நீ வீட்டுக்கு போயிடு. நாளை காலையில நானும் வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கையில கால விழுந்தாவது உன்னை மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எங்க அப்பா கிட்டயா? அப்பான்னு நான் பேருக்கு தான் சொல்றேம்மா, அது ஒரு மிருகம், இதயமே இல்லாத கல்லு. அந்த கல்லு கிட்ட நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கரையாதுமா. முடிவ நீங்க தான் சொல்லணும். அம்மாடி எனக்கு இந்த பிள்ளைங்களை விட்டா வேற சொத்து சுகம் எதுவும் இல்லம்மா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா. நீ இங்க இருந்தா என்ன நடக்குமோ நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குமா. இந்த வீட்டுல உப்பாரி சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வீட்டை சுடுகாடா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இருமா. வேண்டான்னு சொல்லல. இல்லம்மா, உங்க பிள்ளைக்கு நான் மட்டும்தான் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்களுக்கும் அவர்தான் உயிருங்கிறது நான் மறந்துட்டேன். அந்த உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வர வேண்டாமா, நான் போயிடுறேன். இல்லங்க, வீட்டை விட்டு வரும்போது எங்க போறேன்னு தெரிஞ்சது, ஆனா இப்ப எங்க போறதுன்னு தெரியலப்பா. திரும்புங்க, உள்ள வாங்க, வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீ என்னடா, பின் என்னமா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வெளியில போக சொல்றீங்களே, இது நியாயமா?
ஆமாமா, வரி கொடுத்து நம்ம கிட்ட அடைக்காம வந்துருச்சு. அத திருப்பி அனுப்புறது சரியில்லை, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. அண்ணி, பேசாத பெரியவரே பேசிட்டாரு, அப்புறம் இப்படி நிக்கிறீங்க, எங்க அம்மா கால விழுந்துருங்க. பெரியவரே, அண்ணி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இனிமே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிக்கதான் என்ன கதையே மாறுது. ஆமா மாமா, விஷயத்தை எப்படி போட்டு உடைக்கிறாள், என்ன செய்யறது? இவள்ட்ட என்னடா பேச்சு? அந்த பயலை புடிச்சு கொல்லுங்க, இவ தானா வழிக்கு வந்துருவா. நிறுத்துங்க, இனி மேல அவர் மேல ஒரு துரும்பு பட்டாலும் இங்க நடக்கிறதே வேற. பெத்த அப்பனே மிரட்டுறியா நீ? மிரட்டுறதா? துணிஞ்சிட்டேன். பெரிய மனுஷங்கிற போர்வையை போட்டுட்டு இத்தனை நாளா நீ செஞ்ச கொலை எத்தனை, கொள்ளை எத்தனை, இதெல்லாம் ஊர் மத்தியில நான் கணக்கு சொல்ல போறேன். நம்ம வீட்டை சுத்தி சமாதியா கிடக்குற பிணங்களை எல்லாம் பேச வைக்க போறேன். நீ அம்மாவுக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் 10 பேர் மத்தியில நான் சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த பக்கம் நீ ஒரு அடி எடுத்து வச்ச, என்னுடைய மறு அடி கோட்ல தான். பொண்ணுக்கு நானே
தாயாவும் தகப்பனாவும் அண்ணனாவும் தம்பியாவும் சுருக்கமா சொல்ல போனா பொண்ணு வீட்டுக்காரனே நான் தாயா. அப்ப நிச்சயார்த்த உரையை எழுத வேண்டியதானே? எழுதிடலாம். ஜூலை மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். அண்ணன் கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வண்டியை கட்டி டவுனுக்கு போனா
இன்னும் காணும். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் இருந்து ஓடு ராஜா. மாப்பிள்ளை அழைச்சின்னு வாங்க. என்னம்மா நேரம் ஆகுது, தம்பிய மனவரையில் உட்கார சொல்லுங்க. யோ யார் என்ன சொன்னாலும் சரி, சின்ன ஒரு வரவுக்கு உட்கார மாட்டேன். போ, அவனுக்கு என்ன பெரியவரு, இங்க குட்டி, அவன் வந்துருவா, நீ இங்க போய் உட்காருங்க. என்ன பட்டாளத்துக்காரர், எங்க கல்யாணத்துக்கு வரலையா? நான் தான் எங்க வரதுல உனக்கு தெரியும் மேடா. சரி, கல்யாணம் முடிஞ்சதோ மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வரேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜமாயிச்சிருவோம். போயிட்டு வரேன். எதுக்குங்க அவன் டவுனுக்கு அனுப்பிச்சீங்க? நான் எங்க அனுப்புனேன், எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவன் தான் ஓடுறான், நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதம் பண்ண அச்சதை எடுத்துங்க. எந்த கால பக்கத்துல வந்தாலும் தங்க வராம இந்த கல்யாணம் நடக்காது. ஒரு சின்ன பையன் மூணு பேரா சேர்ந்து அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு அழகா போகுது. என்னது, சந்தைக்கு போன பையனை காண வண்டி மட்டும் வந்து நிக்குது. தங்கம், தங்கம் உனக்கு என்னாச்சுப்பா? பையன் மாணிக்கம் என்ன கத்தியால தங்கம் ஐயா, உன்னை இந்த கிரிக்கு ஆளாக்கிட்டாங்களே ஐயா. பாரியா பாரியா ஐயா, தங்கம் கண்ணை திறந்து பாரியா. நீ கண்ணை மூடிட்டா எனக்கு இந்த உலகமே இருந்து போயிருயா. தங்கம் ஐயா, பெரிய மனுஷ மாதிரி என் நிச்சயதார்த்தத்தை முன்னாடி நின்று நடத்துறியே, இப்ப கல்யாண பந்தெல்லாம் போட்டு வச்சு நீ கண்ணை மூடிட்டா எப்படியா? பாரியா, நீ கண்ணை திறந்து பாரியா. எனக்கு தாய் தகப்பே அண்ணன் எல்லாமே நீ தானே சொன்னிய, இப்ப நீ கூட நானே அதை விட்டுட்டு போயிட்டேடா. தங்கம் 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 தங்கன்னு கூப்பிடுறனே ஐயா, உன் காதல வெள்ளையா இந்த கார்ல உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னிய, இப்ப எங்களுக்கு முன்னாடி தனியா ஊர்வலமா வந்துட்டியப்பா. ஏண்டா ராஜா, என்னடா ஊரை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க, வேற வேலை இல்லையா? என்ன விஷயம்? என் தம்பி அநியாயமா கொன்னுட்டாங்கயா. யாரா? இந்த மைனர். மைனரா? சொன்னது யாரு? சாகிறதுக்கு முன்னாடி என் தம்பிய சொல்லிட்டு உயிரை விட்டாயா? என்னங்கடா இது, செட்டுட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் செட்டவன் வச்சு பேசணும்னு சொல்றீங்க, காது குத்துறீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் செத்தவன் சொன்னது எப்படி சாட்சி ஆகும்? குலகார பாவி உங்க பக்கத்திலேயே நிக்கிறான், என் தம்பி பொணமா என் கையில இருக்கிறான், இதெல்லாம் பொய்யங்கிறீங்களா? ஐயா, ஊர்ல ஒரு தப்பு நடந்துட்டா பஞ்சாயத்து தலைவர் நீங்க தானே வந்து முடிவு சொல்லணும். முடிவா? பைத்தியக்கார பசங்களா, நான் ஒண்ணும் சொல்றதா இல்ல, நீங்களே எடுத்துக்கங்க முடிவை. தம்பி, இனி நியாயம் கிடைக்காது, வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போ.
இம்மாதம் 3ஆம் தேதி லிங்கம்பாளையத்தைச் சேர்ந்த மைனர் மாணிக்கம் எனது தம்பி தங்கராஜை ஈவிரக்கமின்றி படுகொலை செய்து விட்டார். அவரை விசாரித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். ஓகேயா? சரிதானா? இதுல ஒரு கையெழுத்து போட்டு மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க சார் இந்த பக்கம்? என்ன மாதிரி ஆபீசருங்க? சொல்லிட்டு வர முடியும். இவர் யாரு? ஊர் லிங்கம்பாளையம். இவர் தம்பிய மைனர் மாணிக்கம் கொலை செஞ்சிட்டார் சார். வெளிய பார்த்த ரொம்ப சின்ன பையன். தர்மதுரு அவர்களே, நீங்க தான் நியாயம் சொல்லு. எங்களை எல்லாம் காப்பாத்தணும், நாங்கள் ஏழைங்க. ஏழைங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும், கவலையே படாத. இன்ஸ்பெக்டர், இவர்கிட்ட ரிப்போர்ட்ல எழுதி வாங்கிட்டீங்களா? வெரி குட். தம்பி, இப்ப நீ என்ன பண்ற? நேர ஊருக்கு போற, பணத்தை அடக்கம் பண்ணிடுற. என்ன சார் பணத்தை எரிக்க சொல்றீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாத்திரம் இவன் தான் என்ன கொலை பண்ணான்னு புலம் எந்திரிச்சு உண்மையை சொல்ல போதா? மரமண்ட சும்மா எனக்கு தெரியாதே. இத பாரு தம்பி, நானே நாளைக்கு உங்க கிராமத்துக்கு வரேன், விசாரிக்கிறேன். கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உடனே தூக்கில ஏத்துறேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு போய் எரி. உங்களை பையன் நம்பி இருக்கு. உலகமே நம்பிக்கையில தான் தம்பி வாழுது. போ. இத பாரியா, இத போறானே அவன் கேஸ் ஃபைல என் கையில கொடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். அது எப்படி சார்? அவன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். நான் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். அதனால என்ன? அது மட்டும் இல்ல, அந்த ஜமீன்தாரும் மைனரும் பல நாளா பல குற்றங்களை செய்து தப்பிச்சிட்டு வராங்க. இந்த கேஸ்ல அவங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தாம நான் விட போறது இல்ல. நான் மட்டும் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன், அதே கொலை கேஸ் விஷயமா விசாரிக்க தான் வந்திருக்கேன். ஃபைல கொடு. சாரி சார், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு சூப்பீரியர் ஆபீசர், நான் கேட்டுமா ஃபைல கொடுக்க மாட்டேன்ற. யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சாபாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. தமிழக போலீசார் மிக சிறந்த முறையில் பணியாற்றுகிறார்கள் என்று டெல்லியில் ஜனாதிபதி அவர்கள் பாராட்டினார்கள். பணிகளை கேட்கலாம். உங்களை யார் யார் நேரில் பார்த்தவன்? நாங்க பார்த்தோம் சார். என் பேர் ராஜலிங்கம். நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன். போர்க்களத்தில் எத்தனையோ கொடுமைகளை நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு பரிதாபமான கொலையை நான் பார்த்ததே இல்லை. 4 பயங்கரமான மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ணுக்குட்டியை அநியாயமா அடிச்சு கொன்னுடிச்சிங்க. சோ இந்த கொலைக்கு யூ ஆர் தி ஐவிட்னஸ்னு சொல்றீங்க? எஸ். அந்த கொலை என் கண்ணு கெட்டின தூரத்துல நடந்துச்சு. இப்படிப்பட்ட தைரியமான பையனை நான் பார்த்ததே இல்லை. எஸ் சார், அந்த கொலை பக்கத்துல தான் நடந்ததுன்னு சொல்றீங்க. அந்த பையன் போராடி செத்ததை கண்ணால பார்த்தேன்னு வேற சொல்றீங்க. அப்புறம் ஏன் போய் காப்பாத்தல? அந்த கொடுமையை பார்த்து ரசிச்சிங்களா? நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கால் இல்லை சார். ஓ, ஐ அம் சாரி. இந்த நிலைமையும் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. வார்ப்பில்ல என் கால் போனபது கூட நான் ஃபீல் பண்ணல. அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன், அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இந்த பாழா போன கால் இல்லையே, நான் அழுதேன் சார், அழுதேன். மிஸ்டர், உங்க ஃபீலிங் சார் உண்மையிலே நான் பாராட்டேன். தேங்க்யூ சார். இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட உங்க கைப்படவே எழுதி கொடுத்துறீங்களா? நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ஐ சி. நீங்க இங்க வந்திருக்கலன்னா இது உங்க கைக்கு வந்திருக்கும். இது அந்த ஸ்டேட்மெண்டோட காப்பி. அதை உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளமா இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? அடனே ஒருத்தன், நீ சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றது பெருசுல ஜமீன்தார் சார். இந்த கொலையை தான் கண்ணால பார்த்ததா மிலிட்டரிக்காரன் எழுதி கொடுத்திருக்கான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இதெல்லாம் பொட்டி, வெறும் காலி பொட்டி. அது சரி, பெரிய எடுத்து வந்தா யூஸ் ஆகணும் ஒரு தெரியாத. நீங்க அப்படி சொல்லிட்டா எப்படி? உட்காருங்க. பரவாயில்ல சார், இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம்.
இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் இதை அடிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கலாமா? அது தம்பி, நீ சொன்னதுல எந்த வித ஆதாரமும் இல்ல. தம்பிக்கு துரோகம் பண்ணியா? நான் என்ன பண்ண? உன் தம்பி கொலையான அன்னைக்கு மைனர் ஊர்லயே இல்ல. இந்த கேஸ் எடுத்துக்க முடியாது. ஐ அம் சாரி. இவர்கிட்டயும் நியாயம் கிடைக்கல. நான் வேற எங்கேதான் போறது? மாலை மரியாதை எல்லாம் உங்களுக்கு தான். சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வரந்துட மாட்டீங்களே? நானு அமைச்சர் ஆடிய பாக்கணும். ஆடியாவது ஆவணியாவது சரியான கேடியா? நீங்களாம் இதுவும் ஒரு லஞ்சம் தான். போய் அப்படி உட்காருப்போ. உட்கார. நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம். மந்திரி கிட்ட எங்க கஷ்டத்தை சொல்லுன்னா என்னவோ சவுடால பாட்டு கேட்டுட்டு இருக்கியே. யோ, நான் பாட்டு கேட்பேன், அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுவேன். அதை கேட்க நீயாரியா? உட்கார். யாரா? நான் தான் 106வது வட்டம் வட்டமாவது சதுரம். போய் அப்படி உட்காரியா? போயா, நீங்க 106வது தான் போ. தம்பி, நீதானே இன்னைக்கு காத்தால முதல்ல வந்தது. வா வா தம்பி. கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு முதலாளர் எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியங்க. ஆனா உன் விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். உன் தம்பிய அநியாயமா கொலை பண்ணிட்டத. ஐயா, அந்த மைனர் மாணிக்கே என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? ஐயா ஐயா, நீங்க தான் எப்படியா காப்பாத்தலுமே? ஐயா சொல்லுங்க கேளு. டிஃபன் சாப்பிடறியா? வேண்டாங்க. ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீரேன்னு யாரா சொன்னது? பட்டுட்டாருங்க. இருக்கின்ற பணம் பார்த்து நாளை இறக்கின்ற பணம் அழும்னு யார் சொன்னது? தாய் மாணவனுங்க. செத்தவனுக்காக அழர்ந்த விட்டுட்டு இருக்கிறவனுக்காக கவலைப்படுன்னு சொன்னது யாரு? சாட்சாத் நீங்களே தான். தம்பி, என் டைப்பே தனி. நீ எதுக்க மனசை திடப்படுத்திக்க? ஐயா என்ன சொல்றீங்க? தம்பி, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன பண்றேன்? ஏண்டா, அடுத்த மாசம் நான் எப்போ ஃப்ரீ? 11ஆம் தேதிங்க. அன்னைக்கு நான் உங்க ஊருக்கு வந்து ஐயா உன் தம்பி தங்க சிலைய திறந்து வச்சிருவேன். நான் சில திறக்க கூப்பிடலையா? கொலகாரங்க எங்க கிராமத்துல பகிரங்கமா உலாவுறாங்க. போலீஸ் கூட பிடிக்க மாட்டேங்கிறியா? அந்த அளவுக்கு முத்தி போச்ச. அப்போ அந்த இடத்தை நீ மறந்துட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் நீ என்ன பண்ற? கிராமத்தை விட்டு இங்க வந்துடுற. நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு உன் தம்பியை கொலை பண்ணவங்க நாளைக்கு உங்க அம்மாவை கொலை பண்ணுவாங்க, அப்புறம் உன்னையே கொலை பண்ணுவாங்க. எதுக்கு இந்த வம்பு? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. விலகிட வேண்டியது தானே? நீ வந்துடுவீங்க. ஐயா, என் தம்பியை கொன்னவங்கள தண்டிக்காம நாங்க ஊரை விட்டு வரலாங்களா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்கள பழச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கணும்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு, இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செல்லாத ஓட்டுனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். உன் தம்பியோ செத்து போன ஓட்டு. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோடு இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமா தர்மமா? நீயே சொல்லு. ஐயா, கதவு திறந்தே இருக்கும், எப்ப வந்தாலும் குறைகளை சொல்லலாம்னு சொன்னீங்க. குறைகளை சொல்லலாம் தான் சொன்னேன், குறைய பத்தி சொல்லலாம் நான் சொன்னேன். தம்பி, அத பக்குவமா தண்டில் பண்ணுனா. நீ பரபட மாட்டு, போக மாட்டு. தம்பிக்கு நீதி கிடைக்காம இங்கிருந்து போக மாட்டேயா? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. விளக்கை வைக்கிறேன். செக்யூரிட்டி, ஐயா உன கொண்டு போய் கேட்டு வெளியே தள்ளு. உங்களை நம்பி தாயா வந்திருக்கேன்.
தெரியும் யாரும் எங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கப்படாது. நீட்டு மண் கைய எப்படியா கெடுபிட்டாங்க? படி கொடுத்த வடு கூட இன்னும் மாறல, அதுக்குள்ள இப்படி ஒரு இடியா? ஐயா, தங்கமும் இவரும் உயிருக்குயிரா இருந்தவங்க. தான் கையே தான் கையை வெட்டுமா? நீங்க சொல்ற உதாரணங்கள் எல்லாம் எனக்கு புரியுது. அங்க புரியணுமே. நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, இத காது கொடுத்து கேக்குறதுக்கு என் தம்பி தங்க இல்லாம போயிட்டாயா? அவன் மட்டும் இங்க இருந்திருந்தா இப்ப சாட்சி சொன்ன அத்தனை பெரிய கழுத்த நெரிச்சு கொண்டிருப்பாயா? ஐயா, இந்த ஏழை குடிசையில பூத்த அந்த பூவை இறக்கம் இல்லாம பறிச்சு போட்டாங்கயா. இது நியாயமானு கேட்டு ஊர் பெரியவங்க கிட்ட போனேன், போலீஸ் கிட்ட போனேன், மந்திரி கிட்டையும் போனேன். ஐயா, அவங்க எல்லாருமா சேர்ந்து என் தம்பிய நானே கொண்டுட்டேன்னு சொல்லி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஐயா. என்ன புழுவா நினைச்சு என்ன குத்தி குத்தி சித்திரவதை பண்றாங்கய்யா. ஐயா, அவங்க ஒண்ணு மட்டும் மறந்துட்டாங்கய்யா, இந்த புழுவை கொட்டி கொட்டி குழவியா மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் அப்பாவியா, உலகமே தெரியாத வெகுளியா, கோழையா, ஒரு பூனையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பூனைய ஒரு அறையில அடைச்சு வச்சு எல்லா கதையும் மூடிட்டாங்க. கடைசியா ஒரே ஒரு கதவு மட்டும் திறந்திருந்துச்சு, அது நீங்க தான் நம்பி வந்திருக்கையா. இந்த கொலை வழக்கில் குற்றவாளி தான் நிரபராதி என்று தெரியப்படுத்த எந்தவித சாட்சியத்தையோ ஆதாரத்தையோ நிரூபிக்காததால் குற்றவாளி என தீர்மானித்து இவருக்கு ஆயுள் தண்டனை சோலை கருங்குயில் நீ வாடுதோ.
இவ காதல் கொலகாரன்னு கோர்ட்டே தீர்மானம் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல தூக்குல தூங்க போறான், அப்புறம் இவளுக்கு இங்க என்ன வேலை? என் மகன் கொலகாரன்னு அந்த கோர்ட் இல்லைங்க, கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மகன் நிரபராதின்னு ஒரு நாள் திரும்பி வரத்தான் போறான், இந்த மறி கொழுந்து கழுத்துல தாலி கட்டதான் போறான். ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? பாங்களே, ஊர்ல எப்படி இருக்காங்க? அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மா சௌக்கியமா? தம்பி வந்து என்னனே, அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கனே, அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்கனே, அம்மாவுக்கு என்னாச்சு? தம்பி, ஜமீன்தார் உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டான்ப்பா.
விஜயகுமார் லிங்கம்பாளையம் அந்த நேச்சுரலைட் தான் இதை அமைச்சிருக்கிறான். யோ அதை பிரிச்சு பா பா. ஓ யோ அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன? வெடிகுண்டு சார். பேட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கா சார். பேட்டு போட்டு சர்த்து இந்த லெட்டர் அடியா. இது மைனர் மாணிக்கத்தோட அட்ரஸ். என் தம்பிய கொலை செஞ்ச மாணிக்கத்தை சட்டம் விட்டுடுச்சு, நான் விடல. அவனை கடத்திக்கிட்டு போய் கொன்னுட்டு இனிமே அவனை தேடாதீங்க. என்னுடைய அடுத்த பலி ஜமீன்தார் பாண்டியராஜன். என்னங்க அந்த கொலகாரன நாம சாகடிக்கிறதுக்கு ஒரு முட்டைய மந்திரி செஞ்சிடலாமா? முட்டையா? அத அவன் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாண்டி. ஐயா கொலகாரன் விஜயகுமார் நம்ம ஊர் காட்டுல விளையாட்டிட்டு இருக்கான். என்னடா பண்றது பெரிச்சாளி? ஏங்க அவளை விட்டு ஓடிடலாமா? நல்ல ஐடியா. உள்ளூர்ல இருந்தா தான் அவனுக்கு தெரியும். பட்டத்துக்கு போயிட்டா? ஜமீன்தாரே பயப்படாத, உன்கிட்ட 50,000 ஓட்டு இருக்கு. அவ்வளவு சுலபமா சாக விட்டுருவனா? அடி நான் இருக்க பயமே தற்கு. உடம்பு மேலும் கீழும் உதறுது. என்ன குடிச்சுக்கோ, மருந்து ஊத்தி தாரே குடிச்சுக்கோ. சூடு தலைக்கேறி கொதிக்குது, மனசு குரங்காட்டம் குதிக்குது. நானும் எதுக்காக இருக்கிறேன் திகட்டாம கொடுக்கிறேன். போனா வருமா, போனா வருமா, வருவோம் தீர்வாது பழமும் பாலும் இணையலாம். ஒரு நாள் திருநாள் தினம் இது போல உறவின் மழையில் நனையலாம். பூ
கிளம்புது, அந்தி பகலாக போகுது. நேரம் உண்டாக்கி காட்டுறேன், மனசு உருவகம் ஊட்டுறேன். பறிச்சா போதும் பறிச்சா போதும், கனிஞ்ச கனியாட்டம் வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுவேன். அணைச்சா போதும் வசந்த குயிலாட்டம், அருகே இருந்து பாடுவேன். அப்பா அப்பா சுகமா ஆசை சுடுமா ஆள விடுமா, மாமா மாமா நான் தான் உனக்கு ஒரு தொடர்ந்தால் இருக்க. யாரு யாரு யாருன்னு சொல்லி தொலைக்கய்யா, நீ யாருன்னு சொல்லியா, உன் கால வேண்டாலும் விடுற. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் உன் காலடியில கொட்டிடுறேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா.
நீ சொன்னபடி உன்னை மன்னிக்கிறேன். எங்க அம்மா உன்னால திருப்பி தர முடியுமா? அதை விட்டு வேற என்ன கழுப்பா கொடுக்கறேன். ஓ உயிர் தான் எனக்கு வேணும். ஐயோ, அவன் கத்தியால குத்தி கொலை பண்ணுவான், இவன் மரத்துவான் போல இருக்கு. ஐயோ, இவ்வளவு சொல்லி துப்பாக்கிய தூக்குறியே. வேணாம்ப்பா வேணாம்ப்பா. இதப்பா, ஓ உயிர் மேல ஆசை இருந்தா நான் அஞ்சு என்றதுக்குள்ள இந்த காட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிரு. அப்ப ஒண்ணு செய், அந்த அஞ்ச கொஞ்சம் மொள்ளமா எண்ணு. ஓடா. ஐயோ, ஒண்ணு. ஐயோ, சாவு துரத்திட்டு வருது. ரெண்டு. ஐயோ, பக்கத்துல வந்துருச்சு. மூணு. நாலு. அஞ்சு. சேர்ந்த நக்சலைட் விஜயகுமாரை கண்டுபிடித்து கொடுத்தாலோ அல்லது அந்த அதிகாரன் இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தரப்படும். இது என்ன நினைச்சியா கண்ட நேரத்தில் வர்றதுக்கு? இதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். இது என்ன சத்ரன்னு நினைச்சியா கண்ட நாய்களும் இந்த வீட்டில் திங்கிறதுக்கு? இந்த வீட்டில் திங்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குடி. அந்த உரிமையை அப்பனோட போச்சு. இப்ப நீ இருக்கிறதே என் பெருந்தன்மையால. மரியாதையா வாய மூடிக்கிட்டு இல்லைன்னா வெளிய போயிடுவேன். ஏய், நீ நன்றி உள்ளவன் நினைக்கிற, இவளை பிடிச்சு வெளிய தள்ளுடா. என்னடா பாக்குற, இவளை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளுடா. இனி சர்வம் சக்தி மயம். அந்த விஜயகுமார பிடிச்சு கொடுத்தா 1,00,000 ரூபாய் தரேனுங்கல்ல? அந்த 1,00,000 என்கிட்ட கொடுங்க, நான் தகவல் தரேன். வெரி குட். அவன் எங்க இருக்கான்? அவனை தேடி நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்கு. அந்த மாதிரி குழந்தை தினமும் அவனை காட்டுக்குள்ள போய் சந்திச்சுட்டு வரா. அவன் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியும். அந்த சிரிக்கு நீங்க தொடர்ந்து போனீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம். பாட்டு வந்து
எப்படி என் கண்டுபிடி கொண்டுட்டீங்க சார்? இப்ப என் லட்சியமே அந்த நக்சலைட் விஜய பிடிக்கணுங்கிறது இல்ல, இந்த பொண்ணை புடிச்சு முதல்ல உள்ள தரணும். விடிஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது அலைஞ்சு திரிஞ்சு அவளை பிடிச்சே தீரணும். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நீ இந்த பக்கம் போ. எஸ் சார். நான் எந்த பக்கம் போவேன் என்ன எவன் கேட்க முடியும்? போலீஸ்காரன்னா காதல பூ வச்சவன் நான் சொன்னேன், உனக்கு காதல பூ வைக்க தண்டா நான் இவளை அனுப்பிச்சேன். அப்படியா? உனக்காக நான் ஒரு கூட பூ வச்சிருக்கிறேன். சூப்பர் பாபு. Yeah.
கொஞ்ச நேரத்துல நீ பணமாக போற. வெற்றிய மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லடா. நீ உயிரோட இருந்தா தானே போன்லயே உன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துரு வேண்டா. சாயங்காலம் 6 மணிக்கு நீ கலந்துக்க போற விழாவுல மிஸ்டர் ஆடியபாதம் ஆட்டம் க்ளோஸ். அங்க உன்ன நான் சந்திக்கிறேன். தைரியம் இருந்தா புறப்படுவா. ஏய் சின்ன பையா, என் டைப்பே தனி, நான் பாஷாணத்துல புழுத்த புழுடா. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வருவேன். நீ அங்க என்ன புடுங்கறன்னு பாக்கறேன்டா. நீங்க உங்க தலைவரை இழக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க யாரும் தலையிட வேணாம். இவனை நானே கவனிச்சுக்கிறேன். எங்கடா போனும்? வாடா சொல்றேன். மந்திரிய கடைச்சின்னு போயிட்டானே. என்ன சார்? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
உங்களை கடத்தாம போயிட்டானே என்ன? நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன். இனிமே நான் போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, நான் போலீஸ்ல சரணடைய போறேன். இனிமே நான் பேச வேண்டிய இடம் கோர்ட். யுவர் ஹானர், இந்த மாதிரி பயங்கரவாதிகள் பேசப்படுறதே தவறு. அவர் என்ன பேச போறாரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நாலு பேர் சமுதாய விரோதிங்க, அதனாலதான் அவங்க கொலை செஞ்சேன் அப்படின்னு தான் செஞ்ச ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி தான் செஞ்சது நியாயம் தானு பாதாட போறாரு. அப்படித்தானே அரசாங்க வக்கீல் சொல்றத பார்த்தா அந்த நாலு பேரும் குற்றவாளியதான்னு அவரே ஒத்துக்கிறாரா? அவர் அப்படி சொல்ல. அந்த நாலு பேரும் குற்றவாளியா இருந்தா கூட அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அந்த நாலு பேருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு சார்? யாரு? அதுக்கு சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இல்ல சார், உங்களால முடியாது. ஒரு கொலகாரம் பணம் படைச்சவனா இருந்தா, பதவியில இருக்கிறவனா இருந்தா, அவனை தண்டிக்கிற தைரியம் நிச்சயமா உங்களுக்கு இருக்காது. டோன்ட் டாக் லைக் தட். மன்னிக்கணும் சார், அந்த நாலு குற்றவாளிகளையும் உயிரோடு கொண்டு வந்து இங்க நிறுத்திருந்தா நீங்க தண்டனை கொடுத்திருப்பீங்களா? கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும் போதாது, அவங்க குற்றவாளிகள் தான் நிரூபிச்சா கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். அந்த நாலு பேரையும் நான் இங்க கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்படின்னா அந்த நாலு பேரும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க நாலு பேரையும் நான் கடத்திக்கிட்டு போனது உண்மை, ஆனா கொலை செய்யல. அவங்க இப்ப ஏன் பாதுகாப்புல ஏன் இடத்துல தான் இருக்காங்க? நான் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா அவங்கள ஒரே ஒரு நிமிஷத்துல சுட்டு பொசுக்கி இருப்பேன். ஆனா அத நான் செய்யல. அதனாலதான் நான் நீதி கேட்டு பஞ்சாயத்து கதவுல இருந்து தட்டி பார்த்தேன். தட்டி தட்டி என் கைதான் வலிச்சதே தவிர எந்த கதவும் திறக்கல, என் கண்ணீரை துடைக்கல, நியாயம் பொறக்கல. எனக்கு நியாயம் பொறக்கலங்கிறதுக்காக இன்னும் நான் வெறியலா மாதிரி யாரையும் கொலை செய்யல. அப்படி நான் அவங்கள கொலை செஞ்சிருந்தா இங்க நானும் ஒரு கொலகாரனாதான் இருந்திருப்பேன். அந்த குடும்பக்காரங்க செஞ்ச தப்பெல்லாம் நான் செஞ்ச கொலையில மறைஞ்சு போயிருக்கும். என்னுடைய நோக்கம் எல்லாம் அவங்களை பழி வாங்கணுங்கிறது இல்ல, அவங்க எப்படிப்பட்ட சமுதாய விரோதிகள் மக்களுக்கு அடையாளம் காட்டணுங்கிறதா. இப்ப இந்த நீதிமன்றத்திற்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். அவங்க நாலு பேரையும் இங்க கொண்டு வந்து நிறுத்தி குற்றவாளி நிரூபிச்ச பிறகும் இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க தவறுனா அந்த அவசியமே உங்களுக்கு ஏற்படாது. முதல்ல அவங்க இங்க கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா கொண்டு வரேன். ஆனா அவங்க குற்றவாளிகள் தான் நிரூபிக்கிறதுக்காக நான் சொல்ற சில சாட்சியங்களை இங்க கொண்டு வரதுக்கு இந்த கோர்ட் உத்தரவிடணும். நியாயமான வேண்டுகோள் தான். நீங்க சொல்ல போற சாட்சியங்கள் யாரு? லிங்கம்பாளையம் ஊமையன், அமைச்சர் ஆடியபாத்தின் கீழ் துரைசாமி, இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர், மாஜி பட்டாளத்தான் ராஜலிங்கம். அந்த நாலு சாட்சியங்களை கோர்ட்டில் ஆஜர் செய்யும்படி உத்தரவிடுகிறேன். கோர்ட் பக்கம் வந்த முதுகுத்தோல உரிச்சு எங்க தாத்தாவுக்கு செருப்பு தச்சு போடுறோம். அப்புறமா சொல்றேன்.
நல்லா கவனமா கேட்டுக்க. நாளைக்கு உன் புருஷன் சொல்ல போற சாட்சியில தான் நீ குழந்தையோட உயிரே இருக்குது. இந்த ரெண்டு பிளேன் டிக்கெட், ஏரோப்ளேன் தெரியுமா, ஏரோப்ளேன் மேல பறந்து போகுமே அதோட டிக்கெட். இது எதுக்குங்க? இன்னைக்கே நீ பம்பாய் போற, இந்த பொண்ணோட ஒரு வாரம் ஜாலியா இருக்க போற. அப்பா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே இல்ல, many happy returns. நான் கூட்டு போயிட்டு வரேன். டாடா. என்ன டாடா மாமுல மறந்துட்டு போறீங்க? மாமுல வாங்குற பழக்கம் இல்ல, அதான் மறந்துட்டேன், சாரி. தாத்தா ரெடி? கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அன்னைக்கே தீயில போட்டு உன்ன பொதிக்கிட்டதா சொன்னாங்க. நீ என்ன உயிரோட தான் இருக்கியா? தீ என் உடம்பத்தான் கறிக்கிடுச்சு, ஆனா என் உயிரை ஒண்ணும் பண்ணல. நீதிபதி அவர்களே, நான் உங்ககிட்ட சொன்னபடி அந்த நாலு பேரையும் சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவங்க நாலு பேரை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்காக ரொம்ப நன்றி. ஆனா இவங்க நாலு பேர் குற்றவாளிகள் தான் எப்படி நிரூபிக்க போறீங்க? என் தாய கொலை செஞ்ச பாவி எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன், அந்த உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஊமையன விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். உன் பேர் என்ன? அவரு ஊமை, அவன் எங்க இருந்து பேச போறா? ஆர்டர் ஆர்டர். நீதான் ஊமையனா? சொல்லுப்பா, நீ பிறவிலேயே ஊமையா? இல்லைங்க, நான் பிறவிலே ஊமை இல்லைங்க. என்னையா ஊமை பேச ஆரம்பிச்சிட்டான்? வாயில தேப்பிர கார்டு வச்சிருக்கானா? நான் பிறந்தப்போ அம்மானு பேசிட்டு தான் பிறந்தனா, ஆனா நான் வளர வளர ஊமை ஆகிட்டேன். இல்லைங்க, இல்ல, என்ன ஊமை ஆகிட்டாங்க. என் பரம்பரையே அப்படித்தாங்க, நாங்க அடிமைங்க. வாயிருந்து ஊமையா கண்ணிருந்து குருடனா வாழ்ற கொத்தடிமை சாமி, நாங்க கொத்தடிமை. கொத்தடிமையா? அதத்தான் அரசாங்கம் எப்போ ஒழிச்சிட்டாங்களே? சட்டத்துல ஒழிச்சிட்டாங்க, ஆனா சமுதாயத்துல ஒழியல. அதுக்கு நானே சாட்சி சாமி. எம்எல்ஏ சார், உண்மை பேச ஆரம்பிச்சிட்டான், உண்மை வெளியில வந்துருமா? இப்ப நீ என்ன சொல்ல விரும்புற? ஐயா, இந்த விஜயகுமாரோட அம்மாவை கொண்டது எங்க ஜமீன்தார் ஐயா தாங்க. ஜமீன்தார் ஐயா அங்க இருந்தேன். அப்பெல்லாம் பேசாதன்னா இப்ப பேசுறேன்னா அந்த வாயிலா பிள்ளைக்கு உயிர் பிச்சை கிடைக்கட்டும் எடுத்தா. அருமையான நடிப்பு. இவ்வளவு வருஷம் பேசாம இருந்து ஊர்வலகம் எல்லாத்தையும் ஏமாத்தி ஊமையா நடிச்சிருக்கான். இதுவும் நடிப்பா இருக்கலாம் இல்லையா? இவர் சொல்றது உண்மைன்னு நாம எப்படி ஏத்துக்கிறது? உள்ள கொத்திக்க தேவையில்ல சார், சொல்லி கொடுத்தா கூட அவனால இப்படி பேச முடியாது. ஊமைய சொன்னது அத்தனையும் சத்தியம். சத்தியம்? நீங்க யார்? உங்களுக்கு இந்த வழக்குக்கு என்ன சம்பந்தம்? சாதாரண சம்பந்தம் இல்லைங்க, ரத்த சம்பந்தம். நான் அந்த பாண்டியராஜோட மகமாரி குழந்தை. இந்த வழக்குல சாட்சி சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க சாட்சி என்ன அனுமதிக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் பாண்டியராஜன் ஒரு கொலைக்காரன். 10 வயசுல எனக்கு தெரியும். அந்த சின்ன வயசுல என் கண் எதிர நடந்த முதல் கொலை எங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொன்னது. ஊமையனாவது பேச முடியாம ஊமையாயிட்டான். அண்ணனா கதறன திட்டின
அந்த கொலக்காரனை கழுத்து நெரிச்சு கொள்ளணும்னு துடிச்சேன். ஆனா என் கை சிறுசா போச்சு, என்ன பெத்தவன் கழுத்து பெருசா போச்சு. அந்த கொலக்காரன் செஞ்ச இரண்டாவது கொலை விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது. அப்பாவும் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஊமியனாவது மூணாவது மனுஷன், ஆனா நான் அவருடைய மகன். நான் சொல்றேன், இந்த கொலக்காரன் தண்ணில இருந்து தப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட மிருகத்துக்கு மகளா இருக்கிறத விட நான் ஒரு அனாதியாவே இருந்துட்டு போயிடுறேன். வரேன் சார். அமைச்சர் ஆடியபாதத்தின் பியூன் துரைசாமியை சாட்சி கூறுமாறு அழைக்கிறேன். சார், குறிப்பிட்ட சாட்சி ஊரில் இல்லை என்று இரண்டு நாட்களுக்கு முன்பே பதிவாகியிருக்கிறது. எங்க இருக்கிறார் என்று தகவலே இல்லை. நீதிபதி சார், கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன். யார் மாதிரி? நான் தான் அமைச்சர் ஆடியபாதம் பியூன் துரைசாமிங்க. சாட்சி சொல்ல வந்திருக்கேன். யுவர் ஆனர், இந்த சாட்சி ஏத்துக்க முடியாது. துரைசாமிங்கிறது ஒரு ஆண், இங்க வந்திருக்கிறது ஒரு பெண். சார், நான் பொண்ணும் இல்ல கண்ணும் இல்ல. இங்க பாருங்க. நீங்க சாட்சி சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, உன்னை நம்பணும் பாரு. நீயே பேயா முழிக்கிற, எங்களை எங்க காப்பாத்த போற? கடவுள் சாட்சியாக நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் துரைசாமி, நீங்க ஏன் பொம்பளை வயசுல வந்தீங்க? நீதிபதி சார், நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு பம்பாய்க்கு ஏரோப்ளைன்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து நேற்று ராத்திரி என்ன இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சாதாரணமா அனுப்பல சார், செலவுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஜாலியா இருக்க ஒரு அழகான பொண்ணையும் கூட சேர்த்து அனுப்பிச்சாங்க. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பெரிய பசங்க காரி ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு. அதாவது மாமா வேலை கூட. ஆர்டர் ஆர்டர். கூட்டிட்டு போன பொண்ணு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த பிளேன்லயே நான் திரும்பி வந்துட்டேன் சார். நான் என் சொந்த வேஷத்துல வந்திருந்தா என் நிலைமை என்ன? சரி, இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மந்திரி கிட்ட 2 வருஷமா வேலை பாக்குறேன் சார். என்கிட்ட எப்பவும் இது இருக்கும். என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு நினைப்பாங்க. ஆனா இந்த டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறதுக்கு இல்ல சார், அங்க நடக்கிற ஊழல் எல்லாம் டேப் பண்றதுக்கு. இந்த கேசட்டை மட்டும் இப்ப போட்டு கேளுங்க, ஏன்னா இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்டது. அந்த கேசட்டை கேட்டானுங்க, ஓட்டு போட்ட அத்தனை பேர் அருவாலை தூக்கிட்டு வர போறானுங்க. அதுக்குள்ள தலைமறைவாயிடும். அந்த கேசட் பத்திரம் போடுங்க. பாதம்பி, கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயுடு நாய்க்கரு மலர் எல்லாம் சௌக்கியம் தானே? ஐயா, அந்த மைனர் மாணிக்கே என் தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. இந்த நேரத்துல என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத. நான் அவங்களை பகைச்சிக்கலாமா? நன்றியோட நடந்தோம்ல. ஐயா, என் தம்பி உயிரே போச்சு, இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோட இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? தர்மமா? நீ சார், நான் பேச வேண்டியதெல்லாம் என் டேப் பேசிருச்சு. இந்நேரம் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்தாங்க சார் அவங்க கொடுத்த லஞ்ச பணம். நான் வரேன் சார். அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களை சாட்சியாக விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் சுத்தமான முழு பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சார், நான் இங்க சொல்ல போறது என்னமோ பொய். அப்படி இருக்கும்போது கீதா மேல கையை வச்சு பொய் சொல்ல சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர், நீதிமன்றத்துல வந்து கூண்டுல ஏறிட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும் சார். ஆனா இப்ப நான் இங்க உண்மையை சொல்லிட்டா ஒரு அழகான 5 வயசு குழந்தையுடைய உயிர் போயிடுமே. அந்த குழந்தையுடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறதா இருந்தா இங்க தைரியமா உண்மையை சொல்லிடுறேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். இன்னைக்கு நான் இங்க சொல்ல போற சாட்சி நியாயத்துக்கு சாதகமா இருக்க கூடாதுன்றதுக்காக நேற்று ராத்திரி சில குண்டர்கள் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் ஒய்ஃப் கிட்ட டியூஷன் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய என் குழந்தைய நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னா அந்த குழந்தை என் குழந்தை இல்ல சார், எங்க தொகுதி கவர்ச்சி எம்எல்ஏ கண்ணபிரானுடைய குழந்தை. அவன் குழந்தைய தூக்கிட்டு வச்சுனா நீ என் குழந்தைய தூக்கிட்டு வந்தியோ? ஒண்ணு சொல்லுங்க சார், அந்த எம்எல்ஏ குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லிட்டுமா? யோ போயா, அந்த ரவுடி பசங்க என் குழந்தை ஏதாவது பண்ண போறாங்க, முதல்ல போயா. அப்பா, அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார். இப்ப உண்மையை சொல்லிடுறேன் சார். போன ஜூலை மாசம் 3ஆம் தேதி இந்த விஜயகுமார் தன் தம்பியுடைய பணத்தை சம்மந்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஏ ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தார். நான் தான் அந்த கேஸை புக் பண்ணேன். அப்ப திடீர்னு டிஎஸ்பி சார் சத்யநாதன் என் ஸ்டேஷனுக்கு வந்து
அந்த ஃபைலை எங்கிட்ட கொடுத்துருக்கு, அந்த கேஸை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் சார். ஏன் ஸ்டேஷனுக்கு அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர், இங்கிருந்து கீழக்கரைக்கு தூக்கி அடிச்சுட்டாங்க சார். மரியாதையை அந்த ஃபைலை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கீழக்கரையில் போய் விழுந்துட்டேன் சார். விழுகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பிரயோஜனப்படுமேனு சொல்லி அந்த எஃப்ஐஆரை ஃபோட்டோ காப்பி எடுத்தேன் சார். அதான் இது. இதை பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியுடைய வண்டவாளம் புரிஞ்சு போகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காவல்னு பேர் வச்சிருக்காங்க, ரொம்ப புனிதமான பேர் சார். மக்கள்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் உங்களை காப்பாத்துறதா, ஆனால் நாங்கள் அதை செய்கிறோமா சார்? எங்களை செய்ய விடுறாங்களா? இல்லை சார். சார், இந்த கோர்ட்டை நான் கேட்டுக்கிறேன், சட்ட ஒழுங்க காப்பாற்ற வேண்டியவங்க அதிலிருந்து தவறும் போது இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார். இப்படிப்பட்ட அழுக்குமுட்டைகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி நியாயமான போலீஸ்காரங்களுக்கு காவல் இல்லை, எங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு காவல் இல்லை. நீதிபதி சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நாளை காலையில் நான் உயிரோட இருக்க போறதில்லை. இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்காக இந்த பாவிங்க என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க, அதுக்காக நான் பயப்படல சார். பயந்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஒரு அழகான வெள்ள புடவை எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தான் சார் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாவமே. வணக்கம் சார். உனக்கு கீழே வேலை செஞ்ச சப் இன்ஸ்பெக்டர் உன்னை எதிர்த்து சாட்சி சொல்ல வந்தான் பாரு. சப் இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, என்கிட்ட சட்டி கழுவுறானே அவன் கூட அப்படிதான் சாட்சி சொல்லுவான். என் நேரம் அப்படி. நீதிபதி சார், நான் கூட்டிட்டு வந்த நாலு பேர்ல மூணு பேர் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியா என் தம்பியை நான் கொலை செய்யலைங்கிறதும் அந்த கொலைகார யாருங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கிறேன். அந்த கொலையை கண்ணால பார்த்த ஒரே ஒரு சாட்சி எங்க ஊர்ல இருக்கிற பட்டாளத்தான் ராஜலிங்கம் அவர்களை விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். நீதிபதி அவர்களே, பிறப்பு இறப்பு பதிவேட்டின்படி இவருடைய சாட்சி ராஜலிங்கம் அவர்கள் இறந்து விட்டார். என்னது, சாட்சி ராஜலிங்கம் இறந்துட்டாரா? நான் கொலகாரன் தானே? நோ 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 விஜய், நீ கொலகாரன் இல்ல, உன்னை ஒருபோதும் சாகாது. அதனாலதான் நான் உயிரோட இருக்கேன். டயத்துல சேர்த்து ஓட்டுக்கு உயிர் வரும். இங்க என்ன செத்தவன் கோர்ட்டுக்கே வந்துட்டானே. யுவர் ஆனர், திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி கார்டு. உடனடியாக அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள். வாக்குமூலத்தை அங்கே போய் பதிவு செய்து கொள்ளலாம். வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். அறைக்குள்ள நான் வாக்குமூலம் கொடுக்க விரும்பல, அம்பலத்தை உண்மையை சொல்லத்தான் நான் விரும்புறேன். நீதிபதி அவர்களே, சிகிச்சை டாக்டர் நேரத்தை விண்ணடிக்காதீங்க. சில உண்மைகளை சில நொடி பொழுதுல சொல்லலைனா போய் முந்திக்கிட்டு அது உண்மையாயிடும். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிடாதீங்க பிளீஸ். என் சாட்சியத்தை உடனடியாக எடுத்துக்கங்க. கெட் த டாக்டர் இமீடியட்லி. சாட்சி விரும்பினால் உட்கார்ந்து கொண்டே சாட்சியம் கூறலாம். மன்னிக்கணும் சார், நீதிக்கு முன்ன அநியாயமெல்லாம் தலைநிமிந்து நிற்கும் போது நியாயம் தள்ளாடி உட்காரக்கூடாது சார். உங்கள் வாக்குமூலத்தை நீங்கள் கூறலாம் சார். இந்த விஜயகுமாருடைய தம்பிய, அந்த தங்கத்தை, இந்த மயில் மாணிக்கம், இவருக்கும் எல்லாம் வெட்டி சாட்சியம் என் கண்ணால பார்த்த. அதுக்கப்புறமா வந்தாரு அந்த சத்திய கீர்த்தி, டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சத்யநாதன். விசாரணைங்கிற பேரால என்ன வேஷம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமான சின்னம், காக்கி சட்டைக்கு நீங்காத கரை. கொலை செய்யறவனை விட அந்த கொலகாரன் எவன் காப்பாத்த நினைக்கிறானோ அவனைத்தான் நான் பெரிய குற்றவாளியா நினைக்கிறேன். அதுக்காக அந்த டிஎஸ்பி ஆடின நாடாக இருக்கு. ஆனா அதை என்கிட்ட பலிக்கல, அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த என் ஸ்டேட்மெண்டோட காப்பி இதோ. நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்தும் போட்டு கொடுத்தாரு. மைனர் கூட்டத்துக்கு கண்ணையும் காமிச்சாரு. மைனர் நெருப்ப அள்ளி என் குடிசை மேல கொட்டினாரு. கொழுந்து விட்டு எரிஞ்ச தீயில நான் சாம்பல் ஆயிட்டேன்னு நினைச்சானுங்க பாவிங்க. நான் தப்பிச்சேன். இன்னைக்கு காலைய விஜயோட நிலவு எரிஞ்சு உதவி செய்யணுங்கிறதுக்காக சந்தோஷமா புறப்பட்டேன். ஆனா என்ன இங்க வரவிடாம மறுபடியும் எதிர இங்க தாக்கினாங்க. மறுபடியும் உங்க உயிருக்கு ஆபத்தா? நீதிபதி அவர்களே, நெருப்பிலேயே குளிச்சு எதிர்நீச்சல் அடிச்சு வந்தவன் தான். என்னையா இவங்களால நிறுத்த முடியும்? அன்னைக்கு நாட்டை காப்பாத்துறதுக்காக என் காலை இழந்தேன். இன்னைக்கு உண்மையை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே இழக்க தயாரா இருக்கேன். வந்த எதிரிங்களை தூக்கி பந்தாடிட்டு உண்மையை சொல்றதுக்காக நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன் சார். விஜய் நிரபராதி, 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 இதுதான் உண்மை. ஜெய் ஹிந்த்.
வழக்கு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு வழக்கை இப்பதான் நான் சந்திக்கிறேன். என் தாயை கொலை செய்துதான் எனக்கு நீதி கிடைக்கல, என் தங்கச்சியை கெடுத்துதான் எனக்கு நீதி கிடைக்கல, அதனால சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை தான் நான் பார்த்திருக்கேன். தவிர தன் தாயையும் தம்பியையும் கொலை செய்தவங்களையும் அதுக்கு உடந்தை அறந்தவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப இவங்களுக்கு நீதி வழங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற முதல் மனிதனை இப்ப தான் சந்திக்கிறேன். இந்த மனிதாபிமானத்தை நான் பாராட்டலன்னா நான் மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆயிடுவேன். ஆகவே மிஸ்டர் விஜயகுமார், ஜெயில இருந்து தப்பிச்ச குற்றத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அதனால நாலு சமூக விரோதிகளை பிடிச்சு கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்துறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை மன்னித்து விடுதலை செய்து தீர்ப்பு கூறுகிறேன். நீங்க நாலு பேரும் உங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க எந்த பதிலும் சொல்றதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. இத ஐயா கொடுத்துருங்க. என்ன சார் தடுமாறுறீங்க? இந்த நீதிமன்றங்கள்லாம் ஆடுற மாதிரி இருக்கா? எங்கெங்கயோ முயற்சி பண்ணி கடைசியில உங்க முடியலே கை வச்சுட்டாங்களே, இந்த நீதி தேவதைக்கு சவால் விட்டாங்களே, இப்ப என்ன சார் செய்ய போறீங்க? மிஸ்டர் விஜயகுமார், இந்த நாலு சமூக விரோதிகளே, இந்த நாலு தேசத்ரோகிகளே கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி அடையாளம் காட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கிராமத்திலிருந்து வந்திருக்கிற சாதாரண பிரஜையான உங்களுக்கே இந்த உணர்வு இருக்குமானா? நீதியை காக்க வேண்டியன்னா நீதிபதி ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு தடுமாறிட்டேன்னா நீதி தேவதையே என்ன மன்னிக்க மாட்டா. ஒரு நல்ல காரியத்தை சாதிக்கணும்னா ஒரு பெரிய இழப்புக்கு தயாரா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சத்திய சோதனை, அந்த பேரிழப்புக்கு இப்ப நான் தயாராயிட்டேன். என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, இந்த நாலு தேச துரோகிகளுக்கு தூக்கு தண்டனையை விதிக்கிறேன்.